இளைப்பாறுதல் தரும் தேவன் என்கிற தலைப்பிலே மூன்று முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இளைப்பாறுதல் தரும் தேவன். இளைப்பாறுதலை குறித்து வேத புஸ்தகத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்று நான் குறிப்பாக நமக்கு இளைப்பாறுதலை தரும்படி தேவனுடைய செயல்கள் என்ன என்கிற கண்ணோட்டத்திலே மூன்று முக்கியமான விஷயங்களை நம்முடைய தியானத்துக்காக முன்வைக்கும்படி விரும்புகின்றேன். முதலாவதாக யாத்திராகம புஸ்தகம் 33 அதிகாரம் 14 வசனத்தை ஒருவர் தயவாய் வாசிக்கலாம். 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். தேவன் மோசேயை பார்த்து சொன்ன வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்பொழுது ஒரு நபருக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? தேவ சமூகம் நமக்கு முன் செல்லும் பொழுது. அதாவது தேவன் நமக்கு முன் செல்லும் பொழுது நமது வாழ்வில், நமது உள்ளத்தில் நல்ல இளைப்பாறுதல், அமைதல், ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஹலேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்றைக்கு யாருடைய உள்ளத்திலே இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கின்றதோ, ஒரே டென்ஷனாக எனக்கு இருக்கின்றது, மன உளைச்சலாக இருக்கின்றது, மனம் எப்பொழுதும் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு அமைதல் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இல்லை என்று சொல்லுகிற யாராக இருந்தாலும், உங்களுக்காக தேவன் செய்கிற ஒரு ஆச்சரியமான கிரியை என்னவென்றால், என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும். ஹல்லேலூயா. எனவே இதைத்தான் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனே, உங்க சமூகம் எனக்கு முன்னால செல்லணும், நீங்க எனக்கு முன்னால செல்ல வேண்டும், என்னை நீங்க வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த தேவ சமூகம் முன் செல்லுகிற விஷயத்தில் அதிகமாக ஜெபித்து கேளுங்கள். அதற்கு தகுந்தாப்போல் நமது வாழ்வையும் தேவனுடைய கரத்திலே கொடுத்து, நீங்க சொல்லுங்க, அந்த வழி நான் நடக்கிறேன், என்னை முன்னின்று நீங்க நடத்துங்க, உங்க பின்னால நான் வருகிறேன், உங்களை பின்பற்றி நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த அனுபவத்திலே நாம் வாழவும் வேண்டும். இந்த ஜபமும் இந்த வாழ்வும் நமக்குள் வரும் பொழுது கண்டிப்பாக இந்த இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிற நிலைகள் மாற்றப்படும். குடும்பத்திலே அமைதல் இல்லையா, இளைப்பாறுதல் இல்லையா, குடியிருக்கிற இடங்களில் இளைப்பாறுதல் இல்லையா, வேலை ஸ்தலத்தில் இளைப்பாறுதல் இல்லையா, எங்கே இளைப்பாறுதல் இல்லை, தேவனுடைய சமூகம் முன் செல்லும் பொழுது எங்கும் இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. இதை பார்க்கும் பொழுது தேவ சமூகம் முன் செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் முன் செல்லும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சோ சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சோ சுகமாய் அங்கு தங்கிடுவே. இருபாதம் நம்பி வந்தேன் இருபை நிறை இயேசுவே. தமதல் சமூகத்திலே தமதல்வை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அல்லேலூயா. தேவன் நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது, தேவன் ஒரு தலைவராக, லீடராக, நம்மை முன்னின்று நடத்தி செல்லுகிற நம்முடைய தலைவராக, லீட் பண்ணுகிற லீடராக முன்னே செல்லுகிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. எனவே தேவன் நமக்கு தலைவராக அல்லது நம்மை முன்னின்று வழி நடத்துகிறவராக இருக்கும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஹல்லேலூயா. தேவனை தங்கள் தலைவராக கொண்டிருக்கிறவர்கள், தேவனை தங்களுக்கு முன்னின்று தங்களை நடத்துகிறவராக கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமாய் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 2:13 வசனத்திலே நாம் படிக்கின்றோம். வாசியுங்கள்.
தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் அல்லேலூயா இந்த வசனத்துக்காக எல்லாரும் சத்தமாக தேவனை மகிமைப்படுத்துவோம் அல்லேலூயா நம்முடைய ராஜா நமக்கு முன்பாக நடந்து போவார் அவர் தடைகளை தகர்க்கிறவர் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் தேவன் தலைவராய் முன்னின்று நடத்தும் பொழுது அவர் நமக்கு முன்னே நடந்து செல்லும் பொழுது வாழ்வில் வருகிற தடைகள் எல்லாம் என்ன செய்யப்படும் சொல்லுங்க சத்தமாக தகர்க்கப்படும் அல்லேலூயா தகர்க்கப்படும் இன்னைக்கு வாழ்க்கையில் தடைகளோடு இருக்கிறீர்களா முன்னேற முடியவில்லை வாழ்க்கையில் உயர முடியவில்லை தொழிலில் முன்னேற முடியவில்லை விவசாயத்தில் முன்னேற முடியவில்லை என்னுடைய வேலை ஸ்தலத்திலே எனக்கு பல தடைகள் படிப்பிலே தடைகள் பலவிதமான தடைகள் பொருளாதாரத்திலே தடைகள் எல்லா தடைகளையும் தகர்த்து போட வல்லமையுள்ளவர் நம்முடைய ராஜாதி ராஜாவாய் முன்னே நடந்து செல்லுகிறார் அல்லேலூயா எனவே இயேசுடைய தலைமைத்துவத்தை இயேசு முன்னின்று வழிகாட்டி நடத்துகிற அனுபவத்தை எப்பொழுதும் விரும்புங்கள் எப்பொழுதும் கேளுங்கள் அனுதின ஜெபத்திலே அதை திரும்ப திரும்ப கேளுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்வில் முன்னிருக்கிற தடைகள் எல்லாம் இயேசு தகர்த்து போடுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் 2 சாமுவேல் 5 அதிகாரம் 23 முதல் 25 வரையிலான வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே ஒருமுறை பெலிஸ்தரோடு தாவீது யுத்தத்திற்கு புறப்பட ஆயத்தமாகும் பொழுது கர்த்தரிடத்திலே அந்த யுத்தத்தை குறித்து அவன் விசாரித்தான் அப்பொழுது கர்த்தர் சொன்னார் முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே இறைச்சல் கேட்கும் பொழுது நீ யுத்தத்துக்கு புறப்படு அப்பொழுது நான் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பேன் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம் ஹல்லேலூயா இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே நின்று உன்னை வழிநடத்துவது உன் சத்துருக்களை சிதறடித்து உன்னை ஜெயம் பெற வைப்பதற்காக அல்லேலூயா கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது தேவ சமூகம் முன்னே செல்லும் பொழுது தடைகள் எல்லாம் அகன்று போகும் அதனால் அமைதல் இளைப்பாறுதல் சத்துருக்களுடைய சேனைகள் வெட்கப்படும் தோல்வியடையும் சிதறடிக்கப்படும் அதனால் பெரிய இளைப்பாறுதல் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அன்பானவர்களே தடைகளை தகர்த்து போடும் பொழுது இன்றிருக்கிற அநேக மனவேதனைகள் பாரங்கள் உங்களை விட்டு நீங்கி நீங்கள் நிம்மதியாக உங்கள் வேலைகளை செய்ய தொழில்களை செய்ய அல்லது உங்களுடைய காரியங்களை வெற்றியாக நீங்கள் முன்னே கொண்டு செல்ல அது ஏதுவாக இருக்கும் எதிர்த்து வருகிற சத்துருவின் கூட்டங்கள் அது எந்த விதமான சத்துருக்களாக இருக்கட்டும் பெலிஸ்தரை போன்றவர்களா அமலேக்கியரை போன்றவர்களா மீதியானியர்களை போன்றவர்களா எந்த சத்துருக்களாக இருந்தாலும் அந்த சத்துருக்களை முறியடிக்கும்படி தேவன் நமக்கு முன்னே கடந்து செல்லுகிறார் ஹல்லேலூயா எனவே எதிர்ப்பாளர்களால் தீமை செய்கிறவர்களால் தடை உண்டாக்குகிறவர்களால் வரக்கூடியதான போராட்டங்கள் யுத்தங்களை எல்லாம் முறித்து இயேசு நமக்கு ஜெயம் தருவார் அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல ஆதியாகம புஸ்தகம் 24 அதிகாரம் 48 வசனத்திலே ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி மூத்த ஊழியக்காரனை அனுப்பியிருந்தார் அந்த ஊழியக்காரன் கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு தெரிந்த ஒரு பெண்ணை பார்க்கும்படி என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் தேவனாகிய என் ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் ஹல்லேலூயா அவன் சொன்ன வார்த்தை என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு ஒரு பெண்ணை தேவன் நியமித்த பெண்ணை நான் கொள்ளும்படி என்னை அங்கும் இங்கும் அலைய விடாதபடி நேர்வழியாய் நடத்தி வந்த தேவன் ஹல்லேலூயா எப்படி இந்த ஊழியக்காரன் இந்த சாட்சியை சொல்ல முடிந்தது தெரியுமா அதற்கு முன்னதாக ஆபிரகாம் ஒரு வார்த்தையை சொன்னார் ஆதியாகமம் 24:7 வசனத்தின் கடைசி பகுதியை வாசியுங்கள் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் தேவனாகிய கர்த்தர் அதை சேர்த்து வாசிங்க வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் அல்லேலூயா
தேவ சமூகம் முன் செல்லும் பொழுது பிள்ளைகளுக்கு விவாகம் ஏற்ற வேளையில் தேவன் தெரிந்து கொண்ட நபர் நபருடன் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா! என்ன ஆச்சரியம்! தேவ சமூகம் முன் செல்லும் பொழுது எவ்வளவு இளைப்பாறுதல்! இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே ஒரு தகுந்த ஒரு மணமகனை மணமகளை தெரிந்து கொள்வதற்காக எவ்வளவு பிரயாசங்கள், அதுல எவ்வளவு மன கஷ்டங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. மனதிலே நிம்மதியே இல்லை. பிள்ளைக்கு வயதாகிறதே, ஆண்டவரே எங்கே மணமகனை வைத்திருக்கிறீர் என்று வேதனையோடு இருக்கிற பெற்றோர்கள், சில வாலிபர்கள், வாலிப வயது கடந்து போயிற்றே, எனக்கு விவாகம் ஆகவில்லையே, எனக்கு எங்கே மணப்பெண்ணை வைத்திருக்கிறீர் என்று சொல்லுகிற வேதனையோடு ஒரு நாளும் உள்ளத்தில் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிற சகோதரர்கள் எல்லாருக்கும் தேவ சமூகம் முன் செல்லும் பொழுது அவர் நேர் வழியாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா! எனவே சோர்ந்து போகாதிருங்கள். ஆபிரகாமை போல நல்ல விசுவாசத்தோடு இருங்கள். நான் அங்கே போக தேவையில்லை, ஆனால் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என் பிள்ளைக்குள்ள காரியத்தை செய்து தருவார். அல்லேலூயா! என்ன பெரிய விசுவாசம் அந்த ஆபிரகாமுக்கு! அதே போல கர்த்தர் அவருடைய தூதனை முன்னே அனுப்பினார். அந்த ஊழியக்காரன் சாட்சி சொன்னான், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அமேன், ஹல்லேலூயா! எத்தனையோ பேர் விவாகம் செய்து கொடுத்து விட்டு இளைப்பாறுதலை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். மகள் ஒவ்வொரு நேரம் வீட்டுக்கு வரும் பொழுது கண்ணீரோடு வருகிறாள், முகம் வீங்கி வருகிறாள். இந்த பெற்றோருக்கு சகிக்க முடியவில்லை. அந்த மகள் அவள் கணவன் வீட்டில் இருந்தாலும் இந்த பெற்றோர் ஒரு மன அமைதி இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, இந்த வேளையில் தேவ சமூகத்தில் தேவ சமூகம் என்னுடைய எனக்கு முன்பாக செல்ல வேண்டும், தேவ சமூகம் என் பிள்ளையின் குடும்பத்துக்கு முன்னாக செல்ல வேண்டும் என்று தான் நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் இங்கே இருந்து விசுவாசிக்கிற விசுவாசம் தேவன் தம்முடைய தூதனை முன்பாக அனுப்புவார். ஹல்லேலூயா! உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை கர்த்தர் செவ்வையாக்குவார். உங்க மகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலானதை அவர் செவ்வையாக்குவார். மருமகனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலானதை அவர் செவ்வையாக்குவார். எல்லா இருதயங்களை சரிப்படுத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! எனவே தேவ சமூகம் முன் செல்லும் பொழுது குடும்ப வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அமைதல் நிம்மதி உண்டாகிறது. ஏசாயா 48:17 சொல்லுகிறது, நீ போக வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா! நீ போக வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். அவர் நாட் ஒன்லி அஸ் எ லீடர், ஹி இஸ் எ கைட். அவர் சரியாய் வழி காட்டுகிறவராக இருக்கிறார். எனக்கு முன்னே நின்று என்னை சரியான பாதையில் வழி நடத்தி செல்லுகிறார். நான் அங்கும் இங்கும் பாதை தவறி அலையாதபடி, பாதை தவறி நான் பல நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அடையாதபடி என் தேவன் எனக்கு முன்பாக சென்று பாதை காட்டி நான் போக வேண்டும் என்று அவர் எனக்காய் வகுத்திருக்கிற அந்த வெற்றி பாதையிலே, ஜீவ பாதையிலே என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா! சத்தமாக சொல்லுங்கள், ஆமென், ஹல்லேலூயா! எனவே கர்த்தர் நம்முடைய பாதைகளை நமக்காக வகுத்து அதன் வழியில் நம்மை நடத்துவதற்காக நமக்கு முன்னே செல்லுகிறவர். ஏசாயா 58:11 என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். என்ன பெரிய ஆசீர்வாதம்! கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். அவர் உனக்கு முன்னே கடந்து சென்று உன்னை வழி நடத்தும் பொழுது டெய்லி டெய்லி நடத்துவார், டெய்லி நடத்துவார். அது மாத்திரம் அல்ல, மகா வறட்சியான காலங்களில், உலகத்திலேயே வறட்சி, சுற்று வட்டாரத்திலேயே வறட்சி, எல்லாருடைய பொருளாதாரத்திலும் நலிவு, எல்லாருடைய வேலைகளுக்கும் பாதிப்பு, எல்லாருக்கும் கஷ்டம். அப்படிப்பட்ட மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குவார். அல்லேலூயா! உன் எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குவார். உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் வைப்பார். ஹல்லேலூயா! மற்றவங்களுக்கெல்லாம் வறட்சி, ஆனா உனக்கு ஆத்மாவிலே திருப்தி. ஹல்லேலூயா! மற்றவங்களுக்கெல்லாம் வறட்சி, ஆனா உன் எலும்புகள் எப்படி இருக்குமா? ஆமா, நினமுள்ளதா இருக்கும். வியாதி துன்பங்கள் அணுகாது, பிரச்சனைகள் அணுகாது, தைரியத்தோடு நிற்பாய். உன் எலும்பு நினமுள்ளதா இருக்கும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு எல்லாம் வறட்சி, ஆனா உன் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்குமா? உங்களுக்கு கண்களுக்கு முன்னதா இதை கொண்டு வந்து நிறுத்த முடிகிறதா? ஹல்லேலூயா, ஆமென். மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு சொட்டு தண்ணி இல்லாத வறட்சி, ஆனா நீயோ பற்றி போகாத நீரூற்றாக இருப்பாய். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அப்படித்தான். இது எழுப்புதல் காணாத காலம், எங்கும் ஜபம் குறைந்து போகிற காலம், எங்கும் தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழுகிற அந்த அனுபவங்கள் மங்கி போன காலம். ஆனால் நீயோ கர்த்தருக்கு முன்பாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருப்பாய். உன் நேசர் உன் தோட்டத்தில் தினந்தோறும் வருவார், உன் அருமையான கனிகளை புசித்து மகிழ்வார், உன்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். வற்றாத நீரூற்றை போல உனக்குள் இருக்கிற அபிஷேகம் ஜீவன் அதியாக புறப்பட்டு பாய்ந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆவியிலே மங்கி பிரகாசம் இழந்து இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தும் பொழுது, உனக்கு முன்னே கர்த்தர் கடந்து செல்லும் பொழுது அபிஷேக நதி உன்னிலிருந்து புறப்படும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்வில் செழித்து பிரகாசத்தோடு கூட இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 1:79 சொல்லுகிறது, நமது கால்களை சமாதான வழிகளில் நடத்துவார். ஹல்லேலூயா. நமது கால்களை எந்த வழியில் நடத்துவார்? நாம் அவரை பின்பற்றும் பொழுது, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது, நம்முடைய கால்கள் சறுக்கலான வழிகளில் அல்ல, பிரச்சனை நிறைந்த வழிகளில் அல்ல, சமாதானமான வழிகளில் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 16:13 சொல்லுகிறது, அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். அவர் தமது ஆவியை நமக்குள் வைத்து தமது சமூகம் நமக்கு முன்னே கடந்து செல்லும்படி கட்டளையிட்டு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை அழகாக நடத்துவார். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டாயிருக்கிறது? Praise the Lord. இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். இந்த உலகமே பொய்யுக்குள் மாயைக்குள் முழுகி கிடக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சத்தியத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தவர் அவருடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவரே சத்தியம், அவர் வெளிப்படுத்தினதே சத்தியம், அவர் தந்த பரிசுத்த வேத எழுத்துக்களே சத்தியம். அந்த சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் தேவனால் வழி நடத்தப்படும் பொழுது, ஏதோ ஒரு அரைகுறையாக ஒரு கொஞ்சம் ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்று தெய்வீகத்தை பெற்று அப்படி நிக்கிறது அல்ல, சகல சத்தியத்துக்குள்ளும் அழகாக நடத்துவார். Praise the Lord. நம்மோடு பேசுவார். நீங்கள் பைபிள் வாசிக்கும் பொழுது உங்களோடு தேவன் பேசுவார். ஒரு பாஸ்டர் பிரசங்கத்தின் மூலம் மட்டும்தான் ஆண்டவர் பேசுவார் நினைக்க கூடாது. நீங்கள் ஒவ்வொருவரும் வேதத்தை கையில் எடுத்து வீட்டிலே வாசிக்கும் பொழுது ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவே, என்னோடு பேசும் அப்பா, உமது வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், உமது ஆவியின் மூலமாக என்னோடு பேசும் என்று சொல்லிவிட்டு வாசியுங்கள். அந்த வாஞ்சை இருக்கும் பொழுது அன்றைக்கு அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அது உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படும். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் உங்களோடு பேசுகிறவர், கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறவர், சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துகிறவர். பிலிப்பியர் 1:5 சொல்லுகிறது, உங்களில் அவர் தொடங்கின நற்கிரியையை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார். Praise the Lord. தேவனுடைய நடத்திப்பை பாருங்கள். அவர் நமக்கு முன்பாக சென்று நம்மை வழிகாட்டி நடத்தும் பொழுது அவர் நமக்குள் ஆரம்பித்த நற்கிரியை, தெய்வீக காரியம் நமக்குள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம், தெய்வ விசுவாசம் நமக்குள் அவர் ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த வாழ்வு நமக்குள் ஆரம்பித்திருக்கிறார். இப்படிப்பட்ட நற்கிரியை அதுவரைக்கும் நாம் ரொம்ப மோசமாக வாழ்ந்தோம். ஆனால் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டு புதிய காரியங்களை நமக்குள் ஆரம்பித்திருக்கிறார். அவைகளை முற்றும் முடிய நடத்துவார். கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நம்மை கைவிடாமல் நடத்துவார். அல்லேலூயா. எனவே தேவ சமூகம் முன் செல்லும் பொழுது என்ன அழகான நடத்துதல்! இதனால் நம்முடைய வாழ்வில் வருகிற இளைப்பாறுதல் எவ்வளவு மேன்மையானது! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 7:17 சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை நடத்தி ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளிலே இவர்களை
நடத்துவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு புலோக யாத்திரை முடித்து கர்த்தரிடத்தில் போகும் பொழுது ஆட்டுக்குட்டியானவரே நம்மை ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓரமாய் நடத்துவார். என்ன பெரிய இளைப்பாறுதல். பிரைஸ் தி லார்ட். எனவே வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களில் தேவன் நமக்கு முன் செல்லும் பொழுது, அவர் நம்முடைய லீடராக இருக்கும் பொழுது, அவர் நம்மை லீட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இளைப்பாறுதல். வெளியே பிரச்சனைகள் இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம், ஆனால் உள்ளத்திலே மகிமையான இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரச்சனை நடுவிலே, கஷ்டங்கள் நடுவிலே யார் வந்திருந்தாலும் நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த வேலையை உதறிவிட்டு வேற ஒரு வேலை செய்யலாமா, இந்த பிசினஸை க்ளோஸ் பண்ணிட்டு வேற முயற்சி பண்ணலாமா, ஐயோ இந்த இடத்துல இந்த வீட்டையே காலி பண்ணிடலாமா, ஊரை விட்டு வேற ஊருக்கு போலாமா, பல காரியங்கள் பாக்குறீங்க, இதுல எனக்கு நிம்மதியே கிடையாது, நான் என்ன செய்யணும் அப்படி நினைக்கிறீங்க. ஆனா நீங்க தேவ சமூகம் முன் செல்ல வேண்டும் என்று ஜெபித்து தேவனுடைய நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். இதே இடத்திலே எவ்வளவு சமாதானமாய், எவ்வளவு வெற்றியாய், நேர்த்தியாய் தேவன் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் சொன்னால் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போங்க, அவர் வழிகாட்டி நடத்தினால் இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போங்க. நீங்களாக சமாதானம் இல்லையே, விடுதலை இல்லையேன்னு சொல்லி நீங்களாக மாறி மாறி தெரிந்து கொள்ள வேண்டாம். கர்த்தர் உங்களை நடத்தும்படி உங்களை அர்ப்பணித்துக் கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை நடத்துவார். அவருடைய சமூகம் முன் செல்லும் பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி உண்டாகும். ஹல்லேலூயா. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலோ உம் தடியோ உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலோ உம் தடியோ உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை பாடுவே. இசையா உங்க அன்பு உள்ளம் பொங்குதே. உம்பாதம் பணித்தேன் என்னாலும் துதியே உம்மை அந்தி யாரை பாடுவே. இசையா உங்க அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் முன் செல்லும் பொழுது நிச்சயமாய் நமது வாழ்விலே இளைப்பாறுதல் உண்டு. இரண்டாவதாக நம்முடைய வாழ்வில் இளைப்பாறுதல் காண எரேமியா 50:33-34 ஆகிய வசனங்கள் வாசிப்போம். எரேமியா 50:33. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுக்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய வழக்குகளை நடத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கிரேட் லீடர் மாத்திரமல்ல, நம்முடைய கிரேட் அட்வொகேட். நமக்கு ஒரு பெரிய வக்கீல், வழக்கறிஞர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய வழக்குகளை நடத்துவேன், உன்னுடைய கேசுகளை நான் நடத்துவேன். எப்படி நடத்துவேன், எதற்காய் நடத்துவேன், என் தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்காகவும், என் தேசத்தின் விரோதமாய் வருகிற பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்காகவும் நான் உங்களுடைய வழக்குகளை நடத்துவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரர் யூதா புத்திரர் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை மற்றவர்கள் சிறையாக்குகிறார்கள், விட்ட மாட்டோம் என்கிறார்கள். ஆனால் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய வழக்குகளை நடத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது நமக்கு இளைப்பாறுதல், நம்முடைய வீட்டுக்கு இளைப்பாறுதல், நம்முடைய தேசத்துக்கே இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இன்னைக்கு வழக்குகளில் சிக்குண்டவர்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வழக்குகள், நியாயம் கிடைக்கவில்லை, அநீதியாய் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
வீணாக அநியாயமாய் பாதிக்கப்படுகிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா என்று சொல்லி அதிகாரிகளிடத்தில் முறையிடுகிறார்கள். ஆனால் நீதி கிடைக்கிறதில்லை. நீதிமன்றங்களிலே போகிறார்கள். எத்தனை பேருக்கு நீதி கிடைக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே நான் உங்களுடைய வழக்குகளை நடத்துவேன். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்து நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் எத்தனையோ வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். எந்த வழக்கறிஞர் திறமையாக வாதாடுவார், எந்த வழக்கறிஞரிடத்தில் என்னுடைய கேஸை கொடுத்தால் ஜெயம் பெற்று தருவார் என்று வழக்கறிஞரை தெரிந்து கொள்வதிலே மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருப்பது உண்டு. ஆனால் இங்கே ஒரு அருமையான வழக்கறிஞர் நமக்கு இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே நான் உங்களுடைய வழக்குகளை நடத்தி உங்கள் தேசத்தை இளைப்பார பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வழக்குகளை நடத்துகிறவர். பூமியிலே, பூமியின் கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 148:11-12 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. வாசியுங்கள் 148 சங்கீதம் 11:12. ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். யாரெல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டுமாம்? லிஸ்ட் போட்டிருக்கிறது. கர்த்தரை துதிக்க வேண்டிய லிஸ்ட் விசுவாசிகள் மட்டுமல்ல, தேவ ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, கர்த்தரை துதிக்க வேண்டியது பூமியில் உள்ள ராஜாக்களே. நீங்கள் எல்லாரும் யாரை துதியுங்கள் சொல்லுங்க. வாய் திறந்து உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா இந்த வார்த்தைகளை கேட்டால்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியில் உள்ள ராஜாக்களே நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். பூமியில் உள்ள நியாயாதிபதிகளே நீங்கள் எல்லாரும் யாரை துதியுங்கள்? கர்த்தரை துதியுங்கள். அப்போ ராஜாக்கள் பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்கட்டும், பெரிய பெரிய ஜட்ஜஸ் ஆக இருக்கட்டும், எல்லாரும் யாரை துதிக்க வேண்டுமா? ஏன்? கர்த்தர் இவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவர். அல்லேலூயா. எந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற அந்த தலைமை நீதிபதியை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து உயர்ந்தவர். அல்லேலூயா. எனவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா பூமியில் உள்ள எல்லா நியாயாதிபதிகளே நீங்கள் கர்த்தரை என்ன செய்யுங்கள்? துதியுங்கள். ஏனென்றால் அவர்களே கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் எவ்வளவு பெரியவர். அந்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக வழக்காடுவேன் சொல்லும் பொழுது நம்முடைய நியாயம் கண்டிப்பாய் நமக்கு கிடைக்கும் என்ற பெரிய நம்பிக்கை வந்து விடுகிறது. அல்லேலூயா. இந்த இயேசு நின்று ஒரு வழக்கை நடத்தும் பொழுது யார் அந்த வழக்குக்கு தவறான ஒரு தீர்ப்பு வழங்க முடியும்? முடியவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 8:16 சொல்லுகிறது, என்னாலே நியாயாதிபதிகள் வார்த்தை என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் அவர் ராஜாக்களா இருந்தாலும் பிரபுக்களா இருந்தாலும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் யாராக இருந்தாலும் இயேசு சொல்லுகிறார், என்னாலே அவர்கள் என்ன செய்து வருகிறார்கள்? ஆளுகை செய்கிறார்கள். அந்த 8 எப்படி தொடங்குகிறது? ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ? ஞானம் வழி சந்திகளில் நின்று என்ன செய்கிறது? சத்தமிட்டு கூப்பிடுது. இந்த ஞானம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இங்கே ஞானம், இந்த மெய் ஞானம் யாரிடத்திலிருந்து வருகிறது? இயேசுவிடத்திலிருந்து வருகிறது. இயேசுவே ஞானமாக இருக்கிறார். எனவே அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள நியாயாதிபதிகள் எல்லாம் என்னாலே அரசாளுகிறார்கள். அல்லேலூயா. நியாயாதிபதிகளும் சரி, ராஜாக்களும் சரி, எல்லாரையுமே ஏற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளை அவருடைய ஜனத்துக்கு எதிராக கிரியை செய்யக்கூடிய ராஜாக்களையும் வைக்கிறார், அதுவும் அவர்தான். அல்லேலூயா. எல்லாமே அவருடைய அதிகாரத்துக்குள்ள தான் இருக்கிறது. அவருடைய திட்டம் நிறைவேறும்படி அவர் நடத்துவார். சில வேளை அவருடைய ஜனத்தை விடுதலைப்பதற்காக நியமிப்பார். சிலரை அவருடைய ஜனத்தை சற்று உபத்திரவப்படுத்துவதற்காகவும் சில ஒரு குறிப்பிட்ட காலம் நியமிப்பார். ஆனால் நியமிக்கிறவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இவர்களை எல்லாம் நியமித்து இவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழிநடத்தி வருகிற நான் உன்னுடைய வழக்குகளை நடத்த போகிறேன். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நான் சொல்லும் பொழுது
பிரச்சனைகள் நடுவில் இருக்கிறவர்கள், நியாயம் கிடைக்காமல் வேதனையோடு இருக்கிறவர்கள், சொந்த குடும்பத்துக்குள்ள நியாயம் கிடைக்கல, சொந்த மாமனார் நடுவில் மாமியாரிடத்தில் நியாயம் கிடைக்கல, சொந்த பெற்ற தகப்பன் தாயிடத்தில் நியாயம் கிடைக்கல, பெற்ற பிள்ளையிடத்தில் நியாயம் கிடைக்கல, சகோதரங்கள் உடன் பிறந்தவர்களிடத்திலே ஒரு நியாயம் கிடைக்கல, வேலை ஸ்தலத்துல கிடைக்கல, சபையில கிடைக்கல, வேற எங்க சமுதாயத்துல கிடைக்கல, இப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிறவர்கள் எங்கே உனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றாலும் நீ கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி உன் குறைகளை அறிக்கை செய்து ஆண்டவர் சமூகத்திலே சரணாகதி அடையும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு பெரிய வக்கீலாக வழக்கறிஞராக மாறி உன் குற்றங்களை மன்னித்து உன்னை விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்து உனக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நீதியானதை செய்து விட்டும் அநியாயமாய் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் குற்றங்குறைகளை மன்னித்தே அவர்களுக்காகவும் வழக்காடி தப்புவிக்கிற தேவன் நீதியாய் வாழுகிற உனக்காக அவர் வழக்காடாமல் இருப்பாரோ? அதிகமாய் வழக்காடுவார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தரை உங்கள் நியாயாதிபதியாகவும் கர்த்தரை உங்கள் வழக்கறிஞராகவும் கொள்ளுங்கள். சங்கீதம் 9:4 வாசியுங்கள். 9:4 நீர் என் நியாயத்தையும் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். அல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஐயா நீர் என்னுடைய வழக்குகளை எல்லாம் தீர்த்து இன்றைக்கு சிங்காசனத்தின் மேல் என்ன செய்கிறீர்? நியாயாதிபதியாக வீற்றிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஒரு வக்கீல் நல்ல முறையில் வழக்குகளை நடத்தினா அடுத்தது அவர் ப்ரமோஷன் ஆகி எங்க உட்காருவார்? ஜட்ஜ் சீட்ல உட்காருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீர் என்னுடைய வழக்குகளை எல்லாம் நடத்தினீர் தீர்த்தீர், இப்பொழுது நியாயாதிபதியாக நீர் சிங்காசனத்தில் என்ன செய்கிறீர்? உட்கார்ந்து இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமிக்குரிய நியாயங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்து என்கிற வழக்கறிஞர் பரலோக தேவனுடைய கோர்ட்லே பரலோக தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாகவும் நமக்காக வழக்காடக்கூடியவர். அல்லேலூயா. பூமியில் உள்ள நியாயாசனங்கள் எல்லாம் இயேசுவின் பாதத்துக்கு கீழே தான் இருக்கிறது. ஆனால் பரலோகத்தில் ஒரு மாபெரும் நியாயாசனம் இருக்கிறது. பிதாவாகிய தெய்வம் மாபெரும் நீதி நிறைந்தவராக நியாயாசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்பாக நின்று என் கட்சிக்காரருக்கு என்னுடைய பிள்ளைக்கு இந்த இரக்கத்தை செய்யும் ஐயா என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு வழக்கறிஞர் தான் உண்டு. அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 யோவான் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் பாவம் செய்வானானால் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8:34 கடைசி பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நம்முடைய மத்தியஸ்தரும் அவரே, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசும்படி நமக்காக வேண்டுதல் செய்யும்படி தேவனால் நியமிக்கப்பட்ட நம்முடைய கிரேட் அட்வொகேட். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து நம் ஒவ்வொருவருக்காக தேவாதி தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் 24/7 அவர் நமக்காக வழக்காடி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பரலோகத்திலே நம்முடைய நியாயம் எத்தி சேரும்படி பரலோக சிங்காசனத்திலிருந்து நியாயம் கிடைக்கும்படி நமக்கு இதே வழக்கறிஞர் போதும். பூலோக வழக்குகளையும் நடத்துவார், பரலோக வழக்கையும் நடத்துவார். ஹல்லேலூயா. இனி இந்த கிரேட் அட்வொகேட்டோடு கூட சேர்ந்து ஜூனியர்ஸ் இருக்காங்க, ஜூனியர் வக்கீல் இருப்பாங்கல்ல, எங்க போனாலும் ஜூனியர் வக்கீல் இருப்பாங்க. ஒரு சீனியர் வக்கீல் பெருசா வரும்பொழுது அவர் ஜூனியர்ஸ் வைத்து வளர்த்தி அவர்களை கொண்டு காரியங்களை செய்வார். அது போல சில ஜூனியர் வக்கீல்களும் கூடவே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு கூட ஜூனியர் வக்கீல்கள் சொல்றதுக்கு முன்னதாக ஒரு ஒரு பார்ட்னர் வக்கீலையும் சொல்லிடுவோம் முதல்ல. இல்ல
முதல்ல ஒரு பார்ட்னர் வக்கீல் இருக்கிறார். அவர் யார்? ரோமர் எழுதின நிருபம் ஸ்தோத்திரம் 8:26 நீங்கள் ஏற்றபடி விண்ணப்பம் பண்ணுவதற்கு இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். வக்கீல்கள் ஒன்னு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு அசோசியேட்னு பெயர் வச்சுக்குவாங்க, என்ன லாயர்ஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருப்பாங்க. அதுல ஒன்று ரெண்டு பேர் இருப்பார்கள், ஒருவர் சிவில், ஒருவர் கிரிமினல், ஒருவர் அந்த சட்ட ரீதியான காரிய கான்ஸ்டிடியூஷனல் லாயர் எல்லாம் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நம்முடைய வக்கீல் பேனல்ல பாருங்க, நம்முடைய சீனியர் அட்வொகேட் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே தங்கி இருந்து நமக்காக அனுதினமும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா ஹல்லேலூயா. இனி ஜூனியர்ஸ் சொல்லுவோம். எபிரேயர் 13 எல்லாரும் கொஞ்சம் எடுத்துக்கங்க. எபிரேயர் 13 திருப்பி கொள்ளுங்கள், 17 வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. அந்த பக்கத்தை திருப்பி விட வேண்டாம், அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 17 சொல்லுது, உங்களை நடத்துகிறவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் உங்களை நடத்துகிறவர்கள், உங்களுக்கு தரப்பட்ட மேய்ப்பர்கள், தேவ ஊழியர்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். யாரோ ஒருவர் ஜபிக்கிறதை பார்க்கிலும் உங்கள் ஊழியக்காரர் உங்களுக்காய் ஜபிப்பதை தேவன் உடனே கேட்கிறார். காரணம், உங்கள் ஊழியக்காரர் அதற்காய் தேவனால் உங்களுக்காக நியமிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. எனவே அந்த நேர்வழியாய் த்ரூ ப்ராப்பர் சேனல் வருகின்ற அந்த விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படும். அரசாங்கத்திலும் அப்படித்தான். கரெக்டா எந்த அதிகாரி மூலம் மேலதிகாரிக்கு வரணுமோ அதன் மூலமாக அந்த விண்ணப்பம் வந்தால் உடனே அங்கீகரிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தவறான வழியிலே எங்கோடையாவது குறுக்கு வழியில வந்தா அதை தூக்கி போட்டுருவார்கள். ஆகவே நமக்கும் அந்த த்ரூ ப்ராப்பர் சேனல், அதற்கு தேவன் வைத்திருக்கிறது தான் தேவனுடைய ஊழியர்கள். அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். அவர்கள் ஒரு வார்த்தை தேவ சமூகத்தில் நின்று அப்பா இரக்கம் செய்யும் என்று சொன்னால் கர்த்தர் அது கேட்பார். ஹல்லேலூயா. அதிலே கர்த்தர் நின்று அவர் ஒரு கிருபையை அந்த அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் தான் ஜூனியர் அட்வொகேட்ஸ். தேவன் நியமித்திருக்கிற, தேவன் அபிஷேகத்தை நியமித்திருக்கிற தேவ ஊழியர்கள். இவர்கள் செய்கின்ற காரியங்கள், இவர்கள் கொண்டு வருகிற வழக்குகளையும் இயேசு கிறிஸ்து என்கிற சீனியர் அட்வொகேட் மூலமாக அங்கே பரலோகத்திலே பிரசன்ட் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. இயேசு வழியா, இயேசு மூலமாய் பிதாவினிடத்திலே உங்கள் ஊழியக்காரர்கள் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். அதே வேளையிலே நான் இந்த பக்கத்தை வைக்க சொன்னதுக்கு ஒரு விஷயம் உண்டு, உயிரோடு இருக்கும் ஊழியர்கள் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. அந்த பக்கத்தை திருப்புங்க பழையபடி. அதுல 17 என்ன எப்படி ஆரம்பிக்குது? உங்களை நடத்துகிறவர்கள். நடத்துகிறவர்கள் என்றால் என்ன? நிகழ்காலம் அப்படித்தானே. நேர இடது பக்கம் பாருங்க, 13:7 வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இப்ப உங்களை நடத்தினவர்கள், நடத்தினவர்கள்னா இப்ப அவர்கள் இல்லை, உங்களை நடத்தினார்கள், இப்பொழுது அவருடைய ஓட்டத்தை முடித்து என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிப்பார்கள் என்று சொல்லல, உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுவார்கள் சொல்லல. ஏன்னா அவர்களுடைய வேலையை முடிச்சு அவங்க என்ன செய்தாச்சு, இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்தாச்சு. ஆனா அவங்கள்ட்ட இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அவங்களை நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டுமா, பின்பற்ற. அப்ப நம்மை ஏற்கனவே நடத்தின ஊழியர்கள் அவர்களிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மை, அவர்கள் ஓட்டத்தை முடித்து போய்விட்டாலும் அவர்களுடைய நடந்த அனுபவங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னதாய் நிற்கிறது. அவர்களுடைய ஓட்டத்தின் முடிவு எப்படி இருந்தது அது நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. அதை நீங்கள் சிந்தித்து சிந்தித்து அவர்களிடத்தில் இருந்த வெற்றிகளை நீங்கள் பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனிடத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்,
பின்பற்றுங்கள். அப்போ நடத்தினவர்களிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது, இப்ப நடத்துகிறவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது. இல்ல, ரொம்ப கிளியராக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு நம்மை நடத்துகிறவர்கள் நம்முடைய ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். அடுத்தது எபேசியர் 6:18 எபேசியர் 6:18 வாசியுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சகல பரிசுத்தவான்களுக்காகவும் செய்யும் வேண்டுதலோடு என்ன செய்யுங்கள், விழித்திருங்கள். இது யாருக்கு சொல்லப்படுகிறது? சபைக்கு சொல்லப்படுகிறது. சபை என்பது பரிசுத்தவான்களுடைய கூட்டம், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவருடைய கூட்டம். அந்த பரிசுத்தவான்களே, அல்லது பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் சகல பரிசுத்தவான்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், ஒருவருக்காக ஒருவர் வேண்டுதல் பண்ணுங்கள். அப்ப அடுத்தது ஜூனியர் அட்வொகேட்ஸ், இல்ல அடுத்த லிஸ்ட்ல எல்லா விசுவாசிகளும் வருகிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒருவருக்காக ஒருவர் இயேசு மூலமாய் தேவனுடைய பாதத்தில் என்ன செய்யலாமா? பரிந்து பேசி ஜபிக்கலாம். ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்கு கிருபையா இறங்குமப்பா, அந்த சகோதரனுக்கு இதை வாய்க்க பண்ணுமப்பா, அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வதியும் என்று ஒருவருக்காக ஒருவர் நாம் பரிந்து பேசி ஜபிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதிலும் லிவிங் சைன்ஸ், ஜீவனோடு இருக்கும் பரிசுத்தவான்களுக்கு தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. மரித்து போன பரிசுத்தவான்களை குறித்து வெளிப்படுத்தல் 14:13 மிக தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பார்வார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட கொடுப்போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பெற்றுகிறார் என்று சொல்லி. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். இனி அவர்கள் அங்கே போயிருந்து ஜபிக்கிறவர்கள் அல்ல, கிரியை செய்கிறவர்கள் அல்ல. அவருடைய அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணப்பட்டது, ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றி விட்டார். இனி அவர்கள் அந்த அக்கவுண்ட் க்ளோஸ் ஆகி அவர்கள் இளைப்பாறும் ஸ்தலத்திலே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே உயிரோடு எழுந்திருப்பதற்காக, அவருடைய மகிமையின் பங்குகளை அவர்கள் பெற்று அனுபவிப்பதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எனவே மரித்து போன ஒரு பரிசுத்தவான்கள் நமக்காக ஜபம் பண்ணும்படி தேவன் நியமிக்கவில்லை, உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்கள் நமக்காக ஜபம் பண்ணும்படி தேவன் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற ஊழியர்கள், உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள், இந்த வரிசையில தான் இந்த பரிந்து பேசுதல் நடக்கிறது, வழக்காடுதல் நடக்கிறது. ஆண்டவர் சமூகத்திலே பரலோக சிங்காசனத்துக்கு முன்பாக, பரலோகத்திலிருந்து நியாயம் கிடைப்பதற்காக இந்த வரிசையிலே நாம் செய்கிறோம். எனவே இந்த உலகத்தில் உள்ள நாடுகளிலெல்லாம் ஏற்பட்ட, எல்லா சிங்காசனத்துக்கும் நியாயாசனத்துக்கும் மேற்பட்ட பரலோக சிங்காசனத்திலிருந்து, அந்த தேவ நியாயாசனத்திலிருந்து நமக்கு நியாயம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது, வழி இருக்கிறது. அதை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் தேவனிடத்திலிருந்து நியாயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும், யார் நியாயம் செய்ய தவறினாலும், எங்கே பாதிப்பு வந்தாலும், உடனே இந்த வரிசையில வாருங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சமூகத்துல கர்த்தர் உங்களுக்காய் பேசுவார். சில முக்கியமான பிரச்சனை, நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஒரு கிரியை இல்லையேன்னு சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகள் ஒன்றெண்டு பேர்கிட்ட, நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட பகிர்ந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது பரிசுத்தவான்கள் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், தேவன் நியாயம் செய்வார். இன்னும் சில முக்கியமான விஷயங்கள், சரி, தேவன் வைத்த ஊழியர்கிட்ட சொல்லுவோம். அந்த ஊழியர் வீட்டுக்கு வரும்பொழுது அல்லது போன் பண்ணி அவரிடத்துல அந்த விஷயத்தை சொல்லி, ஐயா எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இந்த ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். நாம ஜெபிக்கும் பொழுது, ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த விண்ணப்பம் ஆவியானவரும் எடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலா இயேசு கிறிஸ்துவும் நமக்காய் பிதாவின் வலது பாரிசத்திலேயே இருந்து, அவருக்கு பக்கத்திலேயே இருந்து அவரிடத்தில் எடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு ஜபங்கள் போகும் பொழுது உங்களுக்கு நியாயம் மறுக்கப்படுமா? உங்கள் நியாயம் கண்டுகொள்ளாமல் இருக்கப்படுமா? தேவனுக்கு முன்பாய் நினைப்பூட்டப்படும், நிச்சயமாய் நீதி கிடைக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம்.
நமக்கு நீதி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எனவே அவர் லீடர் என்று நான் சொன்னேன். எல், அவர் அட்வொகேட் என்று நான் சொன்னேன். ஏ, இன்னும் ஒன்றை நாம் சொல்லுவோம். ஆபகூக் தீர்க்க தரிசனம் 3:16. ஆபகூக் 3:16. ஆபகூக்கை எல்லாரும் திருப்பலாம். 3:16. நான் தீர்ந்த பொழுது என் குடல் குழம்பிட்டு அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். 19:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார் கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன். ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, நான் 2 வசனங்களை தான் வாஸ்தேன். இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, இக்கட்டு நாள் வரும் பொழுது நான் என்ன செய்வேன், இளைப்பாறுதல் அடைவேன். யாரு இக்கட்டு நாள்ல யாருக்காவது இளைப்பாறுதல் இருக்குமா? ஆனா ஆபோக்கு சொல்லுகிறார், இக்கட்டு நாளிலே நான் என்ன செய்வேன், இளைப்பாறுதல் அடைவேன். அது காரணம் 19 வசனத்துல சொல்றார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். உலக மனுஷன் என் பலன் அல்ல, பணம் என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய மாம்ச புயம் என்னுடைய பலன் அல்ல, கர்த்தராகிய ஆண்டவரே என்னுடைய பலனா இருக்கிறதுனால நான் இக்கட்டு நாள் வந்தாலும் நான் அதன் நடுவில் என்ன செய்வேன், இளைப்பாறுவேன். ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் இந்த முழு அதிகாரத்தை பார்க்கும்போது தான் தெரியும், மிக ஆச்சரியமாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தேவ ஜனத்திற்காக இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 10 வசனத்திலே அவர் இறங்கி வரும் பொழுது பர்வதங்கள் அவரை கண்டு என்ன செய்ததான், நடுங்கிற்று. ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று. ஆளி இறைந்தது, அதன் கைகளை உயர எடுத்தது. சந்திரனும் சூரியனும் தன் மண்டபத்தில் தன் மண்டலத்தில் நின்றன, ஸ்தம்பித்து நின்று விட்டன. உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர், உக்கரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும், நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமா இருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோட நடந்து போனீர். இவைகளை கேட்ட பொழுது என் குடல் என்ன செய்து விட்டது, குழம்பி விட்டது. இது எனக்காகத்தான் செய்கிறீர், ஆனா நீர் வந்த பராக்கிரமத்தை கேள்விப்பட்ட பொழுது எனக்கே இப்ப என்ன ஆயிருச்சு சொல்லுங்க, எனக்கே குடல் எல்லாம் குழம்பி போச்சு. அவ்வளவு பயங்கரமாய் நீர் வருகிறீர். அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. அப்படி வாயெல்லாம் டைப் அடிச்ச மாதிரி சிலவேளை ரொம்ப பயம் வந்துட்டா அல்லது ரொம்ப குளிர் வந்துட்டா அடிக்கும் இல்ல, அது மாதிரி என் உதடுகள் எல்லாம் என்ன செய்ததான், துடித்தது. என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. எப்பா இது மாதிரி நம்ம அனுபவிச்சது இல்ல, எலும்புகளுக்குள்ளே என்ன வந்துருச்சு, உக்கல் உண்டாயிருச்சுன்னு சொல்றார். என் நிலையிலே நடுங்கினேன், எனக்கு என்ன வந்துருச்சு, நடுக்கம் வந்துருச்சு. ஆனாலும் எங்களுடைய எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். ஹல்லேலூயா. புரிய முடிகிறதா உங்களுக்கு? இவ்வளவு பயங்கரமா அவர் வருகிறது யாருக்காக, எனக்காக, என்னை ரட்சிப்பதற்காக, என் சத்ருவை அழிப்பதற்காக, என்னை எதிர்த்து வருகிற ஜனங்களை முறியடிப்பதற்காக இவ்வளவு பராக்கிரமா இறங்கி வருகிறார். அவர் வருகிற வருகை பார்த்தாலே எனக்கே இப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்காக வருகிறார், எனக்கே பயம் உண்டாயிருச்சு. அப்ப சத்துருக்களுடைய நிலைமை என்ன என்பதை யோசித்து பாருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படி வந்து அவர் வந்திருக்கிறதுனால அந்த எதிர்த்து வருகிற நாளிலே, ஜனங்கள் என்னை எதிர்த்து வருகிற இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் என்னுடைய என்ன எனக்காக யுத்தம் செய்கிறவர். நான் 3வது சொல்ல வருகிறது அதுதான், கர்த்தர் என்னுடைய யுத்தத்தை எடுத்து நடத்தும் பொழுது நான் இளைப்பாறுதல் அடைவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு முன்பாக கடந்து சென்று என்னை வழி நடத்தும் பொழுது நான் இளைப்பாறுதல் அடைவேன். கர்த்தர் என்னுடைய வழக்குகளை எடுத்து நடத்தும் பொழுது நான் இளைப்பாறுதல் அடைவேன். கர்த்தர் ஒரு வாரியராக
ஒரு யுத்த வீரனாக பராக்கிரமசாலியை போல எனக்காக என்னுடைய யுத்தங்களை எடுத்தவர் நடத்தும் பொழுது நான் இக்கட்டு நாளிலும் என்ன செய்வேன் சொல்லுங்க இளைப்பாறுதல் அடைவேன் ஹல்லேலூயா நான் வேத புத்தகத்திலிருந்து கர்த்தர் நமக்காக யுத்தங்கள் செய்வதை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த வசனங்களை எல்லாரும் எழுதி கொள்ளுங்க இந்த வசனங்களை அடிக்கடி அறிக்கை செய்து ஜோம் பண்ணுங்க அதை கிளைம் பண்ணுங்க இந்த வார்த்தையின்படி என்னுடைய பிரச்சனையை என்னுடைய யுத்தத்தை நீர் எடுத்து நடத்தும் நீர் யுத்த வீரனாக வாரும் என்று சொல்லி கேட்டு ஜெபியுங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யாத்திராகமம் 15 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் முறியடித்த பொழுது மிரியாம் பாடின பாட்டில் ஒரு வார்த்தை கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இதை அடிக்கடி அறிக்கை செய்து ஜெபியுங்கள் உங்களுக்கு எதிரான போராட்டங்களில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உபாகமம் 1 அதிகாரம் 30 வசனம் சொல்லுகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஹல்லேலூயா மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உபாகமம் 3:22 சொல்லுகிறது அவர்களுக்கு பயப்படீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் திரும்பவும் மோசே சொல்லுகிறார் சத்துருக்களுக்கு பயப்படாதே உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உபாகமம் 20 அதிகாரம் 4 வசனம் பாருங்கள் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் இப்பொழுது மோசே ஜனங்களுக்கு சொல்றார் நீங்கள் யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது எல்லாரும் சேர்ந்து வாய் திறந்து சொல்ல வேண்டும் எங்களுக்காக எங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணும்படியும் எங்களை ரட்சிக்கும்படியும் எங்களுடனே கூட போகிறவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று எல்லாரும் வாய் திறந்து அறிக்கை பண்ணணும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் ஹல்லேலூயா எனவே உங்கள் பிரச்சனைகளின் நடுவிலே அடிக்கடி வீட்டிலே துதிக்கும் பொழுது ஜபிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும் நீங்க சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களுக்காய் மகிமையா எழும்புவார் ஹல்லேலூயா என் பிரச்சனை தீர்க்கும்படி எனக்கு முன்னே போகிறது என் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுங்கள் என் இயேசு என் பிரச்சனையிலே என் யுத்தத்தை நடத்தும்படி எனக்கு முன்னே போகிறா சொல்லுங்க அடிக்கடி நீங்கள் இதை அறிக்கை பண்ணும் பொழுது நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் யுத்தத்தை கர்த்தர் பொறுப்படுப்பார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் யோசுவா 10 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் கிபியோனியரோடு உள்ள யுத்தத்திலே கர்த்தர் சூரியனை கூட நிறுத்தி வைத்து பயங்கரமாக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்தார் ஆகவே கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் 1 சாமுவேல் 17 அதிகாரம் 47 வசனத்திலே தாவீது கோலியாத்தை பார்த்து சொன்னார் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் ஆமென் ஒவ்வொரு வார்த்தைகளும் பொன்னெழுத்துக்களால் பொதித்து வைக்கப்பட வேண்டியவைகள் எழுதி வைத்து வீட்டிலே போய் இவைகளை வாசித்து வாசித்து அறிக்கை பண்ணுங்கள் பார்ப்போம் கர்த்தர் யுத்த வீரனை போல புறப்படுவார் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தூசாய் ஓடி போய்விடும் ஹல்லேலூயா எதிர்க்கிற ஒருவனும் நிற்க முடியாமல் ஓடி போவான் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ஆமென் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று பெலிஸ்தரோடு கோலியாத்தோடு தாவீது மிக தைரியமாக அறிக்கை பண்ணினார் 2 நாளாகமம் 20 அதிகாரம் 15 வசனத்திலே நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது அல்லேலூயா எகாசியேல் என்கிற ஒரு லேவியன் யோசபாத்துக்கும் யுத்தத்துக்கு புறப்படுகிற இஸ்ரவேலருக்கும் சொன்ன வார்த்தை நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு மோவாபியர் அம்மோனியர் மற்றுள்ள ஜனங்கள் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாதிருங்கள் நீங்க கர்த்தர் உங்களுக்கு முன்னே செல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல அது தேவனுடையது ஹல்லேலூயா 2 நாளாகமம் 32 அதிகாரம்
எட்டாம் வசனம் எசேக்கியா எருசலேமில் இருந்த தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகிறார், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. அல்லேலூயா. எசேக்கியா ராஜா எருசலேம் மக்களுக்கு சொல்லுகிறார், எதிர்த்து அசீரிய ராஜா சனகரி வந்திருக்கிறான், அவருடைய படைகள் வந்திருக்கின்றன. அப்பொழுது சொல்லுகிறார், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 24:8 சொல்லுகிறது, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமமும் உள்ள கர்த்தராமே, அவர்தான் மகிமையின் ராஜா. சங்கீதம் 35:1 சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நீங்க எனக்கு அட்வொகேட்டாவும் இருங்க, நீங்க எனக்கு யுத்தம் செய்யறவராகவும் இருங்க ஆண்டவரே, அப்படி என்று சங்கீதக்காரன் விண்ணப்பம் பண்ணுகிறார். என்னோட யாராவது வழக்காட வந்தா நீங்க அவர்களோட என்ன செய்யுங்க? வழக்காடுங்க. என்னோட யாராவது யுத்தம் பண்ண வந்தா நீங்க அவர்களோட என்ன செய்யுங்க? யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டியதை நாம செய்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது, ஆனால் குதிரையினாலோ நம்முடைய ஆயத்தத்தினாலோ அல்ல ஜெயம் வருகிறது, கர்த்தரால் ஜெயம் வரும். அமேன். ஆகவே ஒவ்வொரு பிரச்சனை நடுவிலே நீங்கள் சில காரியங்களை செய்யும் பொழுதும் அவைகள் மேல் முழு நம்பிக்கை வைக்க கூடாது. இதெல்லாம் நான் செஞ்சாலும் என் தேவன் தான் எனக்கு ஜெயம் தரப்போகிறார். ஹல்லேலூயா. சில கடமைகள் நமக்கு இருக்கிறது, சில காரியங்களை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. தேவ ஆலோசனைப்படி தேவனுக்கு பிரியமான வழியிலே அவைகளை செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய முழு நம்பிக்கையும் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிப்போம் ஏசாயா 31:4. கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சிங்கம். சிங்கமும் பாலசிங்கமும் இரையை பிடிக்கும் பொழுது அது கர்ச்சிக்குமா? அப்ப மேய்ப்பர்கள் எல்லாம் கிடந்து பயங்கரமாக சத்தம் போடுவார்களாம். பயங்கரமா அவர்கள் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவள் சத்தம் போட்டு சிங்கத்தை மிரட்டும் பொழுது அந்த சிங்கமும் பாலசிங்கமும் என்ன செய்யாதான்? சற்றும் பயப்படாதான். அது வந்த வேலையை முடிக்கும்படி இந்த மேய்ப்பர்கள் எல்லாம் சத்தம் போடுறத ஒன்றும் கவனிக்காம அவங்களுடைய அமளியில இது பணியாம இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சியோன் மலை என்று சொன்னால் என்ன? கர்த்தருடைய சபை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூடியிருக்கிற இடம் நாம் சியோன் மலையினிடத்திற்கும் வந்து சேர்ந்தோம் என்று எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் சேர்ந்த இடம்தான் சியோன் மலை என்று சொல்லப்படுகிறது. எழுத்தின்படி எருசலேம் பட்டணத்துக்குள் இருக்கிற ஒரு பகுதி தான் சியோன் மலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தாவீது பிடித்தெடுத்து தாவீதின் நகரம் என்று பெயரிட்டான். அது அவனுக்கு ரொம்ப ஒரு பெரிய வெற்றியா இருந்தபடினாலே அதை பிரஸ்தாபப்படுத்தினான். அந்த சியோன் மலை என்று சொல்லும் பொழுது தேவ ஜனத்தை குறிக்கிறது. இன்று எழுத்தின்படியும் இந்த வசனம் நமக்கு சொந்தம். ஆமென். ஹல்லேலூயா. சியோன் மலைக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்கள் அவர்களுக்கு விரோதமாய் எப்படி யுத்தம் பண்ணுவாராம்? சிங்கம் இறங்கி வந்து நிற்கும் பொழுது எல்லாம் கூடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் கலகம் பண்ணினாலும் கல்ல தூக்கி அடிச்சாலும் ஒன்றை பற்றியும் அசையாம தான் நினைச்சதை செய்து முடிச்சிட்டு போகும்படி சிங்கம் எப்படி வருகிறதோ அதுபோல கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 29:8 கூட வாசிப்போம். அது பசியாயிருக்கிறவன் தான் புசிக்கிறதற்காக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் வெறுமையாயிருக்கிறது போலவும் தாகமா இருக்கிறவன் தான் குடிக்கிறதற்காக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் தாய்த்து
தவனத்தோடு இருக்கிறது போலவும் சியோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும். சியோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் எப்படி இருக்கும்னா, சொப்பனத்துல சாப்பிடுறது போல நினைப்பாங்க ஆனா சாப்பிட மாட்டாங்க. சொப்பனத்துல தண்ணி நிறைய குடிச்சதா நினைப்பாங்க ஆனா காலையில் எழுமனா எப்படி இருப்பாங்களா, திரும்பவும் தாகம். சொப்பனத்துல தான் அவங்களுக்கு பசியாறும் தாகம் மாறுமே தவிர உண்மையில என்ன செய்யாது, அவங்களுக்கு பசியும் மாறாது தாகமும் ஆறாது. அப்படி சொப்பனம் காண்கிற கூட்டமாகத்தான் சியோன் மலைக்கு எதிராய் வருகிற எல்லா கூட்டமும் இருக்கும். ஆமீன். வெரி குட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெற்றி ஆரம்பித்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உண்மை அன்பானவர்களே, இப்படிதான் இருக்கும். சபைக்கு விரோதமாய், கர்த்தருடைய சியோனுக்கு விரோதமாய் எத்தனை திரளான ஜனங்கள் எங்கே கூடினாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் நெஜோன் நினைப்பான், அது அவனுக்கு சொப்பனமா முடியும். ஆமேன். நான் சாதித்தேன் நினைப்பான், தோல்வியா முடிவான். ஆமேன். இதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்துவம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், அவருடைய சபைக்காக, அவருடைய ஜனத்துக்காக. அவர் எப்படி யுத்தம் பண்ணுவார்? பாலசிங்கத்தை போல, பயங்கரமான சிங்கத்தை போல வந்து இறைய பிடிக்கும் பொழுது எவ்வளவு பேர் கூடி நின்று அமளி பண்ணாலும் அந்த அமளி அதை சட்ட பண்ணாம தான் நினைச்சதை செய்து முடிக்கிற சிங்கத்தை போல கர்த்தர் யுத்தம் செய்யும்படி இறங்குவார். சியோன் மலைக்காக யுத்தம் செய்யும்படி கர்த்தர் இறங்குவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நிச்சயமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் யுத்தம் செய்ய இறங்குவார். அது போதுமே. முழங்கால் படியிடுவோம். பிரைஸ் தி லார்ட். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினால் கரங்களை தட்டி பாடுவோம். யுத்தம் செய்ய தொடங்குவார். சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும். சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். எல்லோரும் கைகளை தட்டி முழங்கியே
யுத்தம் செய்ய தொடங்குகிறார் பராக்கிரமசாலியை போல் உனக்கு முன்னே கடந்து வருகிறார் ஆமென் ஹல்லேலூயா குட்டிகளை பறிகொடுத்த சிங்கத்தை போல் எதிரியோடு போராடுகிற தெய்வம் அவர் ஜீசஸ் ஹல்லேலூயா நீர் என்னுடைய தலைவர் நீர் என்னுடைய வழக்கறிஞர் நீர் என்னுடைய யுத்த வீரன் ஹல்லேலூயா உரபகபலபா ஷலபகபௌரியா ஆமென் லார்ட் ஆமென் லார்ட் ஆமென் லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா Thank you, Lord. எல்லார் ஆர்ப்பரித்து கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஜெயத்தின் பாதையில் உங்களை நடத்துகிறார். அவரை தலைவராய் கொள்ளுங்கள். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன் செல்லட்டும். அவர் உங்கள் வழக்குகளை எடுத்து நடத்தும்படி அவருடைய கையில் இதை ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவர் உங்கள் யுத்தங்களை செய்யும்படி அவருடைய ஆலோசனை கேட்டு அவருக்கு பின்னே அணிவகுத்து நில்லுங்கள். அவர் உங்கள் யுத்தங்களை உங்களுக்காக நிச்சயம் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய லீடர். எல் அவர் நம்முடைய அட்வொகேட் ஏ அவர் நம்முடைய வாரியர் டபிள்யூ எல் ஏ டபிள்யூ லா திஸ் இஸ் த லா ஃபார் சக்சஸ் ஹல்லேலூயா இதுதான் வெற்றிக்கு சட்டம் தேவ சமூகம் உனக்கு முன்னே செல்லட்டும் தேவன் உன் வழக்குகளை எடுத்து வழக்காடட்டும் தேவன் உனக்காக யுத்தம் செய்யும் முன்னணியில் வரட்டும் ஹல்லேலூயா பிரைஸ் காட் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் அப்பா மிகுந்த கிருபையை நினைக்கிறோம் நாங்கள் நெருக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் வேதனையிலும் துன்பத்திலும் கிடக்கும் பொழுது எங்கள் தனி வாழ்க்கைகளை உயிர்ப்பிக்கும்படி குடும்பங்களை உயிர்ப்பிக்கும்படி செய்கின்ற வேலைகள் தொழில்களை உயிர்ப்பிக்கும்படி ஊழியத்தில் உயிர்மீட்சியை தரும்படி மாத்திரமல்ல சபைக்கு விரோதமாய் தேவ ஊழியங்களுக்கு விரோதமாய் போராடுகிற மக்கள் நடுவிலே பெரிய ஜெயத்தை தரும்படிக்கு எங்களோடு நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம் இதை தீர்க்க தரிசனமாய் அப்படியே தேவன் செய்ய போகிறதாய் விசுவாசித்து நூற்றுக்கு நூறு இதை ஏற்றெடுத்துக் கொள்ளுகிறோம் அப்பா அப்படியே கிரியை செய்யுங்க நாங்களும் உம்முடைய பாதத்திலே வருகிறோம் எங்களை தாழ்த்தி நிற்கிறோம் ஒவ்வொருவர் ஜீவியத்திலும் இன்று முதல் வெற்றி பாதையில் நடத்தும் அப்பா உங்களையே லீடராக உங்களையே அட்வொகேட்டாக உங்களையே கிரேட் வாரியராக நாங்கள் முன்னே நிறுத்தி உங்களுக்கு பின்னே நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா ஆசீர்வதியும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நீர் செய்வீராக எங்கள் உள்ளங்களில் இளைப்பாறுதலை தருவீராக எங்களுக்கான கிரியைகளை நீர் செய்வீராக சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென்